வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே முகங்கள் அத்தியாயம் ஒன்பது பாரு கண் திறந்தவள் ஒரு கலவரத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள் இரண்டு அடர்ந்திருந்த காடு இப்போது இருந்தது இது எப்படி சாத்தியம் மீண்டும் ஒரு முறை அவளது கண்கள் வட்டமடித்தன இது காடு இல்ல ஹோட்டல் ரூம் ஆனா ஆனா எப்படி ஆர் யூ ஓகே தோள்களைப் பற்றி உலுக்கிய ருத்ரனை பார்த்தவள் சட்டென அவனை உதிரித் தள்ளிவிட்டு எழுந்தாள் வேக மூச்சுக்களுடன் உடல் நடுங்கியபடி அவனிடமிருந்து விலகி நின்றவளை பார்த்தவன் ஓகே ஓகே உன்னை தொடல பெட்ல உட்காரு தண்ணி எடுத்துட்டு வரேன் அவளது பதிலை எதிர்பார்க்காமல் பிரிட்ஜிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து அதன் மூடியைத் திறந்து அவள் புறம் நீட்டினான் தோன்றாமல் தன் தாகம் தனியும் வரை கடகடவென குடித்தாள் குடித்து முடித்த பாட்டிலை பெற்றுக்கொண்டவன் என்னாச்சு எதுக்கு கத்துன ஏதாவது கெட்ட கனவு வந்ததா அவளை கேள்வியோடு பார்த்தான் அவனது கேள்வியை விடுத்து தன்னுள் சிந்திக்கலானாள் எல்லா கனவுதானா அப்படியே உண்மை போல சந்திரிகாமா நந்தினி மேடம் கொலை கொலைக்கு பழி அடர்ந்த காடு எல்லாமே கனவா கட்டலிலிருந்து விழுமளவுக்கு கனவின் வீரியம் இருக்கிறதே இப்படியும் கனவு வரக்கூடுமா தீவிர சிந்தனையில் இருந்தவளின் முகத்தையே பார்த்த வண்ணம் கைகளை கட்டிக்கொண்டு நின்றான் ருத்ரன் அவளது முக உணர்வுகளை ஒரு டைரக்டராய் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்தான் இருவரின் கவனத்தையும் கலைத்தபடி கதவை இருமுறை தட்டிவிட்டு உள்ளே வந்தான் பிரகாஷ் இருவரையும் விசித்திரமாய் பார்த்த வண்ணம் ருத்ரனை நெருங்கியவன் ருத்ரா நீ இங்க இந்த பக்கத்து ரூம்ல இருந்து சத்தம் கேட்டு நீ வந்த மாதிரிதான் அந்த பக்கம் ரூம்ல இருந்து நான் வந்தேன் அவன் பதிலளித்துக் கொண்டிருக்கும் போதே பிரகாஷின் கவனம் சந்தனாவின் மேல் படிந்தது அவளது அலறல் சத்தம் கேட்டுதான் அவன் வந்ததே குழப்பமான அவளது முகத்தை பார்த்தவன் என்னாச்சு நந்தினி என்று கேட்டதுதான் தாமதம் இரு காதுகளையும் கைகளால் அழுந்து மூடிக்கொண்டு ஐயோ என்ற அலறலுடன் மீண்டும் தரையில் விழுந்தாள் நான் நந்தினி இல்ல 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 இந்த பேரை கேட்டாலே உடம்பெல்லாம் கூசுது நான் சந்தனா இனி என்னால் நடிக்க முடியாது முடியவே முடியாது வேகமாக தன் தலையை இடமும் வலமுமாக ஆட்டினாள் சந்தனா என்று அவள் புறம் முன்னேறிய பிரகாஷை தடுத்த ருத்ரன் அவள் முன் மண்டியிட்டு நந்தினி இங்கே பார் வேண்டுமென்றே நந்தினியில் ஒரு அழுத்தம் கொடுத்தவன் அவளது தோள்களைப் பற்ற கையை உயர்த்தினான் அவனது கையை மின்னல் வேகத்தில் தட்டிவிட்டவள் அவளது கண்ணத்தை நோக்கி கைகளை உயர்த்தினாள் உயர்ந்த அவளது கையை லாவகமாக பற்றி அவளது முதுகிற்கு பின் வளைத்து பிடித்து தன் புறம் இழுத்தான் இருவரது முகங்களும் வெகு அருகில் நீ நினைச்ச நேரமெல்லாம் அடிவாங்க நான் என்ன உன் ஸ்டண்ட் மாஸ்டரா மதியம் வாங்கின அடி என் தொழிலுக்காக அதில் எனக்கு இருக்கும் ஈடுபாட்டுக்காக கை பழக்கம் இதுவே கடைசியா இருக்கணும் ஜாக்கிரதை அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டு அவளது கோபத்தை மேலும் வலுப்படுத்தியது பலம் கொண்ட மட்டும் அவனை ஒற்றை கையால் தள்ளிப் பார்த்தாள் ஆனால் முடியவில்லை அவன் பிடித்திருந்த மணிக்கட்டில் இறுக்கம் அதிகமாகி வலியும் அதிகரித்தது சீ விடு என்ன கோலகாரா நீ போலீஸை ஏமாத்தலாம் ஆனா அந்த கடவுளை ஏமாத்த முடியாது தன்னை விடுவித்துக் கொள்ள பெரிதும் முயன்றாள் அவனது பிடி இரும்பு பிடியாக மாறியது அப்படியா அந்த கடவுள் என்னதா செய்யும்னு நானும் பாக்கிறேன் நீ துல்றத முதல்ல நிறுத்து இருவரது கண்களும் மிக அருகருகில் ஒன்றை ஒன்று எரித்துவிடத் துடித்தது நிலைமையின் தீவிரம் விளங்க பிரகாஷ் ருத்ர பிரதாப்பின் காதருகில் நாளைக்கும் ஷூட் இருக்கு ருத்ரா சந்தனாவின் கையில் எந்த தழுமும் வந்துடக்கூடாது கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும் என்று முணுமுணுத்தான் அது சந்தனாவிற்கும் தெளிவாகவே கேட்டது ஓர் எரிச்சல் மிகுந்த பார்வையுடன் அவளை சட்டென விடுவித்தான் நிலைத்தடுமாறி விழ இருந்தவள் சமாளித்துக் கொண்டு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாள் அவளை ஒருமுறை பார்த்தவன் நோக்கி வேகமாக வாயிலை நடந்தான் அவனை பின்தொடர்ந்த பிரகாஷ் அப்பாடி இங்க ஒரு போர் வராம காப்பாத்தியாச்சு இவனோட மொழியில பேசினாதான் இவனுக்கு புரியுது இப்படி நிறைய யோசிச்சு வச்சுக்கணும் அப்பதான் அப்பப்ப எடுத்துவிட வசதியா இருக்கும் கதவு வரை வந்தவர்களை நிறுத்தியது சந்தனாவின் சொடுக்கு போடும் சத்தம் அதைத் தொடர்ந்து ஒரு நிமிஷம் ருத்ர அவளது தெளிவான குரலுக்கு அவனது கால்கள் தாமாக நின்றன ஓர் ஆச்சரிய பார்வையை அவள் மீது செலுத்தியவன் நந்தினி என்று உச்சரிக்க பிரகாஷ் சந்தனாவை ஒருவித கலவரத்துடன் பார்த்தான் இப்போ உனக்கென்னமா பிரச்சனை அவன் விட்டாலும் நீ விட மாட்டேங்கிறியே சற்று முன் பயத்தினாலும் பற்பல குழப்பங்களாலும் தெளிவற்றிருந்த சந்தனாவின் முகம் தற்போது தெளிவடைந்திருந்ததை ருத்ரன் கண்டுகொண்டான் ஓர் எதிர்ப்பை எதிர்பார்த்தே அவளை ஏறிட்டான் என் ரூம் எக்ஸ்ட்ரா சாவியை கொடுத்துட்டா சந்தோஷம் இப்படி கண்ட நேரத்தில் கண்டவன் நுழையறதுக்கு இது நந்தினியோட ரூம் இல்ல என்னோட ரூம் மைண்டட் அவளது தெளிவான பேச்சும் நேர் பார்வையும் தடையற்ற ஆங்கிலமும் என்னோட ரூம் என்பதில் அவள் கொடுத்த அழுத்தமும் அவனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது எதுவும் பேசாமல் தன் ஜிப்பா பாக்கெட்டிலிருந்த சாவியை அந்த அறையில் கிடந்த டீப்பாயில் பொத்தென வீசினான் அவளது கண்கள் அவனை இகழ்ந்தன ஒரு பெண்ணின் ரூம் சாவியை அவளுக்கு தெரியாமலேயே வைத்திருக்கிறான் பிறகு சாத்திய ரூமில் அவளுக்கு என்ன பாதுகாப்பு அவனது கண்கள் அவளை முறைத்தன இந்த சாவி இருந்ததால்தான் தக்க நேரத்தில் இங்கே வர முடிந்தது இல்லை என்றால் பயத்தில் விடவெடுத்து செத்திருப்பாள் ஆனால் அது புரியாமல் தன்னையே குற்றவாளி போல் பார்ப்பவளை பார்க்க அவனுக்கு கோபமாக வந்தது எங்கே கோபத்தில் ஏதாவது செய்து விடுவோமோ என்கின்ற பயத்தில் முகம் இருக்க முறை முன்னோக்கி நடந்தான் ருத்ர பிரதாப் பிரகாஷின் மனம் குழம்பியது அந்த கண்டவன் பட்டியலில் நாம இல்லையோ ருத்ரனை மட்டும்தான் பார்த்து பேசுறாங்க அவங்க டார்கெட் ருத்ரன் தான் நல்லாவே தெரியுது ஆனா நாமளும் தானே அந்த குகைக்குள்ள இருந்தோம் ஒருவேளை மறந்துட்டாங்களா எப்படியோ அவங்களுக்கு நம்ம மேல கோபம் இல்லை அது போதும் மனதிற்குள் நிம்மதி படர்ந்த போதும் அங்கே நிற்காமல் ருத்ரனுடன் வெளியேறிவிட்டான் அவர்கள் வெளியேறியதும் ஓங்கி அறையப்பட்ட கதவின் சத்தம் ருத்ர பிரதாப்பின் செவிப்பறையை கிழித்தது படுக்கையில் பல மணி நேரமாக புரண்டு கொண்டிருந்தான் கிருபாகரன் சட்டென படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான் கண்கள் கடிகாரத்தை நோட்டமிட்டது மணி விடியற்காலை நான்கு என்று காட்டியது படுக்கையிலிருந்து எழுந்தவன் பிரிட்ஜை திறந்து பாட்டிலில் இருந்த குளிர்ந்த தண்ணீரை கடகடவென குடித்து முடித்தான் மீண்டும் படுக்கையில் அமர்ந்த அவனை குழப்பம் சூழ்ந்து கொண்டது ஏனோ தெரியவில்லை கண்களை மூடினாலே நந்தினியின் கண்கள் கண்முன் நிற்கிறது அவளது கண்கள் அதில் ஏதோ அந்த கண்கள் அவரிடம் ஏதோ கூற விழைவதை அவனால் உணர முடிந்தது ஆனால் அது என்ன இதுவரை எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன்களை எதிர்கொண்டிருக்கிறான் ஆனால் தூக்கமின்மை அவனுக்கு ஒருபோதும் வந்ததில்லை இதில் மட்டும் ஏன் இன்னமும் சந்தனா கேஸை அவன் முடிக்கவில்லைதான் அதற்குள் இரண்டு கிரைம் கேஸ் அவசரமாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துவிட இதனை தள்ளி போட்டிருந்தான் உடன் வேலை பார்க்கும் தோழன் ரவியும் அதைத்தான் சந்தனா கேஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளான அது ஒரு ஆக்சிடென்ட் தான் பார்த்தாலே நீயே வளவலன்னு வளர்க்குற சீக்கிரமா முடிச்சா அடுத்த எடுக்கலாமே என்றான் ஆனால் அவனுக்கு தான் மனம் வரவில்லை போலீஸ் இன்ஸ்டிங் அதிலும் இப்போது அவனை தூங்க விடாத அந்த கண்கள் அவனை ஏதோ செய்தது நாளை முதல் வேளை நந்தினியை பார்ப்பதுதான் என்று முடிவெடுத்த பின்புதான் அவனது மூளையும் மனமும் அமைதியடைந்தது அவனுக்கு தூக்கமும் வந்தது தனது மார்பில் புரொடியூசருடன் இருந்தான் ருத்ர பிரதாப் கதவை இரண்டு முறை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் வேணுகோபாலன் சார் உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் கிருபாகரன் வந்திருக்காரு கண்கள் கூர்மையுற்ற பொழுதும் அதனை முகத்தில் காட்டாமல் வர சொல்லுங்க வேணும் என்றான் புரொடியூசரிடம் ஓகே சஞ்சய் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் ஈவினிங் நம்ம மீட்டிங் ஸ்பாட்ல சந்திக்கலாம் ஓகே ருத்ரன் தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் சஞ்சய் அவன் வெளியேறவும் கிருபாகரன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது கிருபாகரனைப் பார்த்ததும் அவனை வரவேற்கும் நோக்குடன் எழுந்து நின்றான் ருத்ரபிரதா வாங்க மிஸ்டர் கிருபாகரன் ஹவ் ஆர் யூ स्नेहമായി கை நீட்டினான் ஃபைன் மிஸ்டர் ருத்ரபிரதா 땡க் யூ நீட்டிய அவனது கைக்குள் தன் கையை கொடுத்து குலுக்கினான் கொஞ்சம் விசாரிக்கணும் சொல்லுங்க கிருபாகரன் என்ன விசாரணை அவனது கேள்விகளுக்கு தயாராவது போல் நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்தான் இல்ல விசாரணை உங்ககிட்ட இல்ல நந்தினி மேடம் கிட்டதான் சொல்லியவனின் கண்கள் கூர்மை பெற்றன அப்போ ஸ்ட்ரைட்டா அவங்க ரூம்கே போயிருக்கலாமே பக்கத்து ரூம் தான் என்றான் சாதாரணமாகவே பிரகாஷ் சாரையும் நந்தினி மடத்தையும் இங்க வர வைக்க முடியுமா மிஸ்டர் ருத்ரபிரதாப் என்று முடித்தவன் ருத்ர முகத்தை உற்று பார்த்தான் ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓஎஸ் என்றவன் செல்பேசியை எடுத்தான் முகங்கள் அத்தியாயம் ஒன்பது நிறைவடைந்தது அத்தியாயம் பத்து கிருபாகரன் சாரிலும் மற்ற மூவர் சோஃபாவிலும் அமர்ந்திருந்தனர் அவனது பார்வை எல்லோரையும் விட நந்தினியின் மீதே படிந்திருந்தது முதல் கேள்வியையும் அவன் அவளிடமே கேட்டான் நந்தினி மேடம் சந்தனா மயங்கி விழும்போது நீங்க அங்கதானே இருந்தீங்க ஆமா சார் வார்த்தை வரவில்லை உடனே உயிர் போயிடுச்சா நெஞ்சை அடைத்துக்கொண்டு கொண்டு வந்த துக்கம் கண்ணீராய் வழிந்து விடாமல் இருக்க உதட்டை கடித்தாள் சொல்லுங்க நந்தினி சந்தனா ஸ்பாட் அவுட்டா அவளது முக உணர்வுகளை துல்லியமாக கவனித்தபடியே சிறிதும் இரக்கம் என்று கேட்டான் அவனது நோக்கம் புரிய ருத்ரபிரதாப் சந்தனாவின் சில்லிட்டு இருந்த கைகளை பற்றி தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு இட்ஸ் ஓகே நந்தனி சந்தனா இனி எப்போதும் நீயே அதையே நினைச்சு கவலைப்படுற லேசாக அவளது கையை அழுத்தினான் அவங்க பதில் சொல்லட்டும் மிஸ்டர் ருத்ரபிரதாப் அழுத்தமாகவே கூறினான் கிருபாகரன் மூவரின் முகங்களையும் பார்த்துக்கொண்டு பேசாமல் அமர்ந்திருந்தான் பிரகாஷ் மனதிற்குள் இருக்கும் படப்படப்பை வெளியேற விடாமல் காக்கவே பெரும்பாடு பட்டான் அவன் கிருபாகரனின் கண்களை நேராக பார்த்து பேசினான் ருத்ர பிரதாப் இல்ல இன்ஸ்பெக்டர் சந்தனா இறந்ததை நேரா பார்த்ததால இவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க மறுபடி சகஜ நிலைக்கு திரும்ப பல நாள் ஆனது இது சம்பந்தமா மறுபடியும் ஷூட்டிங் தடைபடக்கூடாது அதுதான் என் நோக்கம் அவனது விளக்கத்தை விடுத்து மீண்டும் அவரிடமே பேசலானான் கிருபாகரன் நீங்க சொல்லுங்க நந்தினி சந்தனா விழுந்தவுடனே இறந்துட்டாங்களா இல்ல கடைசியா ஏதாவது பேசினாங்களா அது அவளுக்கு அவள் எப்படி என்று அவளிடமே கேட்டால் என்னதான் பதில் சொல்வது ஒரு புறம் அவளது கைகளை ருத்ரன் அழுத்திக் கொண்டிருந்தான் சட்டென அவனது அழுத்தம் மாறியது மிருதுவாக அவளது கைகளை தடவி கொடுத்தான் அதே போல் தோள்களிலும் தோழமையுடன் தட்டி கொடுத்தான் எதுவுமே பேசல சார் தட்டு தடுமாறி கூறிவிட்டாள் ஓ இன்னும் சில கேள்விகளை கேட்ட கிருபாகரன் தனித்தனியாக மூவரையும் கேட்ட கேள்விதான் அதையே மூவரையும் வைத்துக் கொண்டு கேட்டு முடித்தான் அவன் விசாரணையை முடிக்கும் வரை ருத்ர பிரதாப் சந்தனாவின் கைகளை பற்றியபடியே இருந்தான் ஓகே ருத்ரன் இன்றைக்கு போதும் பிரகாஷ் என்று இருவரிடமும் கை குலுக்கிவிட்டு புறப்பட்டான் கிருபாகரன் மறுபடியும் வேற வருவீங்களா சார் கிழிஞ்சது கேள்வியாய் அவனை பார்த்து கொண்டு நின்றான் பிரகாஷ் கிருபாகரன் கண்ணுக்கு மறைந்ததும் சந்தனாவை ஏறிட்டான் ருத்ரன் அவளோ பற்றியிருந்த அவனது கையையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் சட்டென அவளை விடுவித்தவன் ரூமுக்கு போங்க நந்தினி பதிலேதும் பேசாமல் இரண்டடி நடந்து திரும்பி ருத்ர பார்த்தவளின் கண்கள் கலங்கியிருந்தன அந்த வீடியோவே நான் உங்க பிளான் படி பேச போதுமானது இனி இப்படி கையை பிடிக்கணும்னு அவசியம் இல்ல குரல் நடுக்கத்திலும் தெளிவாக கூறினாள் அவள் செல்வதையே பார்த்துக்கொண்டிருந்த ருத்ரனின் கவனத்தை திருப்பினான் பிரகாஷ் பாவோ ருத்ரா அவங்க இறந்துட்டாங்கன்னு அவங்க கிட்டயே சொல்றது எவ்வளவு கொடுமை தேவையில்லாம பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத பிரகாஷ் கைபேசியை எடுத்து அவசரமாக காதுக்கு கொடுத்தான் ருத்ரன் என்ன கமிஷனர் சார் சென்னையில வர கேஸ் எதுவுமே இல்லையா உங்க இன்ஸ்பெக்டர் மகாபலிபுரம் வரைக்கும் வந்து டைமை வேஸ்ட் பண்றாரு கொடுத்த கேஸ் முடிச்சா என்ன சார் இன்னும் ரெண்டு கேஸ் எடுத்து போட வேண்டியது நம்ம நாட்டுல கேஸுக்கா பஞ்சம் அவன் பேச்சில் அதிக கோபம் தெரிந்தது சரி ஓகே ஓகே இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தொடர்பை துண்டித்தவன் மீண்டும் வேறு நம்பருக்கு தொடர்பு கொண்டான் குட் ரவி நீங்க கரெக்ட் டைமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததாலதான் நான் அலர்ட் பண்ண முடிஞ்சது ஒர்க் இதற்கான பரிசு உங்க ஆகும் தொடர்பை துண்டித்தான் கில்லாடியா இருக்கானே நம்ம கூடவே தான் இருக்கான் குடிக்கிறான் இதெல்லாம் எப்ப நடக்குது தலையை கொண்டான் பிரகாஷ் ஐந்து நட்சத்திர பார் கையில் கோப்பையுடன் ருத்ரனும் சஞ்சயும் வைத்துக் கொண்டனர் அப்புறம் என்னாச்சு ருத்ரன் சிறு பதட்டத்துடன் கேட்டான் சஞ்சய் ஒரு ஒருமிடரு மதுவை அருந்தி அதனை விழிமூடி ருசித்து பருகிய ருத்ரபிரதாப் எல்லாம் நம்ம போட்ட பிளான் படி சரியா போகுது சஞ்சய் டோன்ட் வரி உடனே முகத்திலிருந்த பதட்டம் மறைய யா யா ஐ நோ யூ மேன் தி கிரேட் டைரக்டர் ருத்ரபிரதாப் ஹ அருகே அரைகுறை ஆடையோடு ஒரு பெண் வர அவளுடன் கைகோர்த்து கொண்டு மதுவின் மயக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் கூட்டத்தினுள் புகுந்தான் சஞ்சய் தன் கையினில் இருந்த காலி கோப்பையை மேஜை மீது வைத்தவன் பேரரை நோக்கி ஒன் மோர் பெக் என்று சைகை செய்தான் உடனே ஒரு கோப்பையுடன் விரைந்து வந்தான் பேரர் ஆனால் இடையில் வந்த ஒரு பெண் அந்த கோப்பையை பெற்றுக்கொண்டு ஒரு விதமாக உடம்பை நெடித்து அவன் புறம் கோப்பையை நீட்டி உட் லைக் டு டான்ஸ் வித் மீ என்று கண்களால் அழைத்தாள் அவளது கைப்படாமல் அவளிடம் இருந்த கோப்பையை பெற்றுக்கொண்டவன் சாரி மிஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் என்று கூறிவிட்டு தன் கையிலிருந்த கோப்பையில் கவனம் செலுத்தலானான் மூக்கொடைப்பட்டவளாக முகம் சிவக்க அந்த பெண் அங்கிருந்து நகர்ந்தாள் இதனை தூரத்திலிருந்து பார்த்த வண்ணம் அவனை நெருங்கிய சஞ்சை என்ன ஆளுடா நீ அழகை ரசிக்க தெரியாம இதுக்கெல்லாம் எத்தனை பேர் ஏங்கி தவிக்கிறாங்க தெரியுமா நீ என்னடானா தானாக வந்து விடுறத கூட ஒதுக்கி விடுற அவனது குரலில் ஆச்சரியம் அறிவுரை வருத்தம் என்று எல்லாம் இருந்தது ஓர் சிரிப்பு மட்டுமே அவனுக்கு பதிலாக கிடைத்தது அருகில் வந்துவிட்ட பேரரிடமிருந்து ஒரு கோப்பையை எடுத்த சஞ்சய் நீ இதுக்கெல்லாம் சரிபட மாட்ட பட் ஐ என்ஜாய் மை லைஃப் டேக் கேர் ஆஃப் சந்தனா பி கேர்ஃபுல் வித் கிருபாகரன் என்று முடித்தவன் மீண்டும் ஆடிக்கொண்டே கூட்டத்தினுள் மறைந்தான் கையில் இருந்த கோப்பையே ஏதோ சிந்தித்தபடி பார்த்துக் கொண்டிருந்தான் ருத்ர பிரதாப் ஷூட்டிங் முடிந்து அதிக களைப்புடன் அறைக்கு திரும்பினாள் சந்தனா உடல் களைப்பை விட அதிகமாக தோன்றியது அவளுக்கு எப்போது இந்த படம் முடியும் அப்படி முடிந்துவிட்டால் அவள் யார் நந்தினியா சந்தனாவா சந்தனாவின் சடலத்தை தான் தகனம் செய்து விட்டார்களே அப்படியானால் இறுதி வரை இந்த அரிதாரத்தை பூசத்தான் வேண்டுமா முடியவே முடியாது அது நிச்சயம் முடியாது இதற்கு முடிவுதான் என்ன இந்த படம் முடிந்ததும் எப்படியேனும் அந்த வீடியோவை டெலிட் செய்ய வைத்துவிட்டு ஒரு பிரஸ் மீட்டிற்கு ஏற்பாடு செய்து இனி நான் நடிப்பதில்லை என்பதை கூறிவிட வேண்டும் ஆனால் செய்வானா இப்படி கொஞ்சமும் கருணையில்லாத மனிதன் இருப்பானா இவனை பெற்றவளும் ஒரு பெண்தானே இவனது படம் முடிந்துவிட்டால் விட்டுவிடுவான் தானே விட்டுவிட வேண்டுமே ஆனால் எவ்வளவு யோசித்தும் ஒன்று மட்டும்தான் புரியவே இல்லை

அதற்கான அவகாசம்தானே இந்த படப்பிடிப்பு கிருபாகரன் உண்மையை கண்டுபிடித்து விடுவாரா பாவம் அவரும் எவ்வளவோ முயல்கிறார்தான் ஆனால் அதற்குள் இவனது பணம் வேலை செய்து விடுகிறது இப்படி பற்பல எண்ணங்களோடு குளியலை முடித்தாள் பஞ்சு போன்ற தூவாலையால் தலையை துவட்டியபடியே வெளியேறியவளின் கால்கள் அங்கே கட்டிலில் உரிமையாய் அமர்ந்திருந்தவனை பார்த்ததும் நிலத்தில் விட்டன சட்டென மீண்டவள் தூவாளியை எடுத்து தன் இரவு உடையை மறைத்தாற்போல் போட்டுக்கொண்டாள் ஹோ சஞ்சய் நீங்களா இப்போதானே குட் நைட் சொல்லிட்டு புறப்பட்டீங்க ஏதாவது முக்கியமா பேசணுமா பத்தி படத்தில் அழுத்தம் கொடுத்தே பேசினாள் சந்தனா அவனது கண்களை ஊடுருவ முயன்றாள் அவள் பயப்படும் விஷயம் நடந்துவிடுமோ என்று உள்ளுக்குள் அஞ்சினாள் ருத்ரனிடம் கொடுத்துவிட்ட பிறகு படத்தை பற்றி பேச எதுவுமே இல்லை நந்தினி என்றான் ஒரு மாதிரி குரலில் பிறகு என்ன என்பது போல் ஒரு நடுக்கத்துடனே அவனை ஏறிட்டாள் என்ன நந்தினி இதுதான் முதல் முறை மாதிரி இப்படி பாக்குற மெல்ல அவள் அருகில் வந்தான் ஐயோ இவன் எதை சொல்றான் பயத்திலும் கோபத்திலும் கண்கள் செம்மையுற்றன தைரியத்தை இழுத்து பிடித்து சஞ்சய் இன்னைக்கு ஷூட்டிங்ல அதிக களைப்பு எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் கொட்டாவி விடுவது போல் பாவனை செய்தாள் டாலிங் பிளீஸ் உன்னை எவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமா என்றான் கிரக்கத்துடன் அழுகை வேறு இப்போது வரவா அப்போது வரவா என்று கேட்டது எச்சிலை விழுங்கி கண்ணீரை அடக்கி சிந்திக்க முயன்றாள் பூட்டியிருந்த அறைக்குள் இவன் எப்படி உடனே பொறி தட்டியது அவள் சிந்தித்த சில வினாடிகளை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டவன் அவளை நெருங்கி அவளது கைகளை பற்றினான் ஒரு திடுக்கிடலுடன் அவனது கைகளை தட்டிவிட்டவள் அவனது கன்னத்தை பதம் பார்த்தாள் கன்றி சிவந்த தன் கன்னத்தை தேய்த்தவன் அவள் தன்னை அடித்துவிட்டதை உணர்ந்து சினத்துடன் நிமிர்கையில் அவள் அங்கே இல்லை நடந்தவற்றை யூகித்து வேகமாக கதவை நெருங்கியவனுக்கு ஏமாற்றமே அது வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது முகங்கள் அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது நன்றி